இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மற்ற வீடியோ மாதிரி இருக்காது இதில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வீடியோ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வராது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு நான் வந்து ரெண்டு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த ரெண்டு ப்ரீசருமே ஃபஸ்ட்டு நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆஃப் என்ன டச் பண்ணால் அதில் இந்த மாதிரி டெம்ப்ளேட்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து இந்த எப்பயம் போல் பீட் மார்க் அப்படின்ற ஃப்ரீசர் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பீட் மார்க் அப்படின்ற அந்த ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓபன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய குரூப் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு நிறைய உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்காண்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குதில்ல இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட் இருக்கா ஸோ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டு மேலே ஒரு டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்டோட லிங்க்கெலாம் நான் கீழே கொடுக்கவே இல்லை இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி நான் யூஸ் தான் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கங்க ஸோ இப்போ ஃபாண்டை நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த குரூப்ஸ் இருக்குதில்ல இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பீட்மார்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா குரூப்ஸ் இருக்கா இதில் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணிணா இந்த இடத்துல அந்த குரூப்போட பாதியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கலர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணுவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும் ஸோ உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்கு பதிலாம் அந்த இமேஜ் ஃபஸ்ட்டு இதில் நாம செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் எடிட் பண்ண போகிறேன் இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரில இருக்க ப்ளஸேக் நான் கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டாவது இருக்க பீட்மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு நான் டாப்பில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் இந்த டாப்பில் ஆட் பண்ணியிருக்கிறத நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு நாம இந்த மாதிரி குரூப்ஸ் நிறையா இருக்குது பதிலாம் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நாம் எஃபெக்டாக கொண்டுட்டு வர போகிறோம் ஸோ அதனால் இப்போ அடுத்து மூவ் பண்ணி இருக்க பேக்ரவுண்ட் இருக்குதில்ல அதை டச் பண்ணி அதை இருக்க கலர் அண்ட் ஃபீல் ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க எடிட் பண்ண போற இமேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேல இருக்க ப்ளஸ் ஐகான கொடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி இந்த பீட் மார்க்கை விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த குரூப்ஸ் நிறைய இருக்க இடத்துல இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் மட்டும் நீங்க எடிட் பண்ண உங்களோட இமேஜ் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாலு குரூப் கொடுத்துருப்பேன் அந்த நாலு குரூப்லையும் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட் இருக்கா இந்த லாஸ்ட்லேயே நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இப்போ இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் அதாவது இப்போ நாம சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இமேஜஸ்க்கு மட்டும் நாம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும் அது இந்த இமேஜ் மேலே நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் வேணாம் இதுக்காக நான் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த டெம்ப்ளேட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கவே இல்லை இதுக்காகவே நான் வந்து ஒன்றும் ஒரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருப்பேன் ஸோ அந்த டெம்ப்ளேட் அப்படின்ற அந்த ப்ரீசெர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு இருக்க டெம்ப்ளேட் பத்தில இதை தான் நாம அந்த ஃபஸ்ட் இமேஜில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த நாலாவது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட்மார்க் பிரீசர் ஃபஸ்ட்டு ஓபன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் இப்போ நம்ம இந்த குரூப்ஸுக்கு நடுவில் இமேஜை சேஞ்ச் பண்ணிப்போம் பார்த்தீங்களா அந்த இமேஜோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பீட்மார்க்கில் போங்க போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணாதான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் ஸோ அதனால் அந்த மேலே இருக்க டூப்ளிகேட் சிம்பிள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து நமக்கு டாப்பில் வந்து இது பேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜுக்கு மேலே மட்டும் கொண்டு வரணும் ஸோ அதனால் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எழுத்துக்கிட்டே வந்து இந்த இமேஜ் இருக்குது இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ மேல தான் நாம ஒரு சில எஃபெக்ட்டை ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் சாரி அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இருக்க எஃபெக்ட் போங்க போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றது போனீங்கன்னா இந்த இடத்துல மேலே பார்த்தோன்னா க்ரோமோ கே அப்படின்னு அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஜஸ்ட் அதவே டச் பண்ணி இந்த இடத்துல கீழே இருக்க ஸ்டாண்டர்ட் ஸ்டெட்டிங் அப்படின்ற கொடுத்துக்கோங்க கொடுத்தக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு கிரீன் கலர் செலக்ட் ஆயிருக்கா இதை நாம ஒயிட்டாக மாற்றணும் அதுக்கு அந்த கிரீன் கலர் மேலே டச் பண்ணிட்டு இருக்க அந்த ஒயிட் கலரை கொடுத்து பார்த்தாலே போதும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி எஃபெக்ட்ல போங்க இந்த இடத்துல ஆட் எஃபெக்ட் அப்படின்ற கொடுத்துட்டு இதுல நீங்க என்ன பண்ணுறா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேடு மாஸ்க் அண்ட் கி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணா இந்த இடத்துல வெஜ் நெட்டின் இருக்கா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி இதுல எந்த சேண்டர் செட்டிங் அப்படின்ற கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த வெஜ் நெட்டின்ற ஓப்பன் பண்ணிட்டு இதுல கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருக்கா இதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று புள்ளி இருக்கா ஸோ அது வர வச்சுட்டு அதுக்கடுத்து கீழே ஸ்ட்ரென்த் இருக்கா அதையும் நீங்கள் என்ன பண்ணா அதே மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறம் இப்போ அப்படியே மேலே மேலே எழுதுனா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கா ஜஸ்ட் அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்க சைஸ் வந்து மேக்ஸிமம் அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ்க்குள்ளே செட் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் செவன்ட்டி ஃபைவ் வச்சதுக்கப்புறம் இப்போ நாம இந்த பிளாக் கலர்லாம் இப்போ வந்து நம்மளோட இமேஜுக்குள்ளே அரேஞ்ச் ஆகணும் ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க பிளண்டிங் இருக்குது பார்த்தீங்க ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்க டச் பண்ணுறது இல்லை லாஸ்ட்டாக போனீங்கன்னா மேக்ஸ் மாஸ்க் அப்படின்னு இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்க டச் பண்ணுறதுல ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு மாஸ்க் இருக்கா அந்த மாஸ்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் நீங்க பிரிவியூல பார்த்த அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியே வந்துரும் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணி மீது இருக்க இமேஜ்லாம் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க டூப்ளிகேட் சிம்பிள் டச் பண்ணிட்டு இந்த நாலாவது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் மட்டும் பேக் அவுண்டுட்டு இதே மாதிரி அடுத்த குரூப்பில் நாம் வந்து சேஞ்ச் பண்ண மாதிரிலாம் அந்த கூட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜுக்கு கீழே கொண்டுட்டு வரணும் ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க அந்த இமேஜுக்கு மேலே கொண்டு வந்தால் தான் மேலே இருக்க அந்த டெம்ப்ளேட்டில் அந்த வீடியோவுக்கும் மேலே தெரியும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்த குரூப் போட அந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா இமேஜோட ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட் இதை பேஸ் பண்ணிட்டு அப்படியே லாங் பிரஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த லாங் பிரஸ் பண்ணி அப்படியே லேயருக்கு கீழே கொண்டுட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு குரூப்ஸுக்குமே இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த நாலு குரூப் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன் அந்த நாலு குரூப்புமே ஃபஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிறேன் அந்த இமேஜஸ்க்கு மட்டும் இந்த டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கங்க ஸோ நான் சொன்ன ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே நான் ஈஸியான ஸ்டெப்பில் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வீடியோ எந்தளவுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சா இப்போ கீழே இந்த குரூப்ஸ் எல்லாமே முடிஞ்சு இனி மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பேன் ஸோ இந்த பேக்ரவுண்டில் அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரி ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கிழக்க கலர் அண்ட் ஃபில் போங்க போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மலர்க்க ப்ளஸ் ஏக்கான கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிடுச்சா இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணி அடுத்திருக்க பேக்ரவுண்டு ஸோ அதையும் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஸோ அந்த டெக்ஸ்ட் டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதும் அதே மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மலர்க்க ப்ளஸ் ஏக்கான கொடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் வரிசையாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேக்ரவுண்ட்ஸ் வந்து மேலே கொடுத்துருந்துருப்பேன் ஸோ அந்த அஞ்சுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட் இருக்க அந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி நான் பண்ணுவோம் லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க இந்த மீத இருக்க இமேஜஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த லாஸ்ட் இருக்கு இந்த வந்து நான் சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேலே இருக்க மேலே நான் கொடுத்துருந்தா அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்திலுமே இமேஜை சேஞ்ச் பண்ணியாச்சா இனி இந்த இமேஜுக்கு நாம தனியாக ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணா அதே மாதிரியே பேக் வந்துட்டு அதே மாதிரி நான் கொடுத்துருக்க அந்த டெம்ப்ளேட் அப்படின்ற ப்ரீஜர் ஓபன் பண்ணிணா இல்லை இந்த ஃபர்ஸ்ட்டு இருக்கிறத நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி முடிச்சாச்சு இனி இந்த ரெண்டாவது இருக்குது ஸோ அந்த ரெண்டாவது இருக்க டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அதே மாதிரி அந்த பீட்மார்க் ப்ரீஜரே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மேலே ஆட் பண்ணியிருக்க அந்த இமேஜஸ் இருக்குது பதிலாக அதான் இந்த ரெண்டாவது பீட்மார்க் இமேஜ் ஸோ ஸோ கரெக்டாக நீங்கள் மேலே மூவ் பண்ணிட்டு வந்து அந்த பீட் மார்க் கூட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இப்போ நம்ம காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு அந்த பிளாக் கலர்லாம் போகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த லேயரை டச் பண்ணுங்கள் அந்த வீடியோ லேயரை டச் பண்ணிட்டு கீழே இருக்க பிளண்டிங் போங்க போயிட்டு இல்லை இந்த ரெண்டாவது இருக்க லைட்டில் போங்க போயிட்டு இந்த ரெண்டாவது சாரி ஃபஸ்ட் இருக்க ஸ்கிரீன் அப்படின்ற கொடுத்தாலே போதும் நமக்கு அந்த பிளாக் கலர்லாம் போயிடும் ஸோ இப்போ இதை காப்பி பண்ணி மீத இருக்க இமேஜுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி அடுத்து எங்கெங்க இமேஜ் இப்போ நம்ம மேலாப்பில் ஆட் பண்ண பார்த்தீங்களா அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் மட்டும் ஃபஸ்ட் இதை போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க சூப்பர் ரெண்டு இதில் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சா இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி அடுத்து இருக்கிறதோட ஸ்டார்டிங் போய்ட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக பேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி இதை ரெடி பண்ணி முடிச்சாச்சு இனி நமக்கு மீத இருக்குது இந்த லாஸ்ட்டில் இருக்க ஒரு சில இது மட்டும்தான் ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தனா எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்றும் இருக்கும் ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு எப்பயும் போல அந்த ஆரஞ்ச் கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கிளர்க்காக கலர் அண்ட் ஃபீல்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல அதே மாதிரி நீங்க எடிட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இல்லை இந்த ரெண்டாவது இருக்க லைட்ல ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்க்ரீன் அப்படின்ற கொடுத்தாலே போதும் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரியே ஒரு வீடியோவோ உங்களோட இமேஜ் வச்சு எப்படி மேக் பண்ணுறது நான் சொல்லி முடிச்சாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முடிஞ்சு பார் வாட்ச்